Peppers Entertainment Television. Turn on the heat. விவேகானந்தர் இல்லம் பெருமைக்குரிய ஒன்று. இதே கடற்கரை பகுதிகளில் நான் 20-25 ஆண்டு காலத்துக்கு முன்பிலிருந்து சுற்றி திரியும் போதெல்லாம் இங்கே அடிக்கடி வருவேன். ஞானத்தை இந்தியாவில் ஒரு தெய்வீக அருள் கொண்டு பரவிய செய்ததில் சுவாமி விவேகானந்தருக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்கிறது. எதை பற்றி பேசலாம் என்று சுவாமிஜி என்னிடம் கேட்டபோது நான் சொன்னேன், இளங்களை தேடி, மனிதர்களை தேடி நிலப்பரப்பெங்கும் நான் சுற்றித் திரிந்தது ஒரு பயணம் என்றால் புத்தகத்தின் வழியாக நான் நிறைய பயணம் மேற்கொண்டிருக்கிறேன். என்னை உருவாக்கியதில் புத்தகத்திற்கு ஒரு பெரும் பங்கு இருக்கிறது. குறிப்பாக நான் தேடி படித்த தத்துவம் சார்ந்த, சமயம் சார்ந்த, வரலாறு சார்ந்த புத்தகங்களை பற்றியும் அதன் பின்புலத்தை பற்றியும் நான் எடுத்து சொல்கிறேன் என்று சொன்னேன். எனக்கு மிகவும் பிடித்தமான புத்தகங்களில் ஒன்று ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவர்கள் சொன்ன கதைகளை பற்றிய புத்தகம். என்னுடைய 7ஆம் வகுப்பில் அந்த ஒரு போட்டியில் நான் பரிசாக அந்த புத்தகத்தை பெற்றேன். எளிய தமிழில் எழுதப்பட்ட மிகச்சிறந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர்களுடைய கதைகளை கொண்ட புத்தகம் அது. அதில் ஒரு கதை இன்றைக்கும் எனக்கு எப்போதும் என்னுடைய எண்ணத்தை செழுமைப்படுத்துகிற கதையாக அக்கதை இருக்கிறது. அந்த தவளைக்கு அந்த சாலையில் போகக்கூடிய மற்ற உயிரினங்களை கண்டு எப்போதுமே பயம், எங்கே எதுவும் தன்னை ஏதாவது செய்து விடுமோ என்று. அந்த தவளை எப்போதுமே தன்னுடைய இடத்தை விட்டு வெளியே வராது, வந்தால் கூட சத்தம் போட்டுக்கொண்டே இருக்கும். ஒரு நாள் அந்த தவளைக்கு ஒரு சில்லறை காசு கிடைத்தது, ஒரு நாணயம் என்று வைத்துக் கொள்ளுங்களேன், ஒரு நாணயம் கிடைத்தது. கிடைத்த உடனே அந்த தவளைக்கு ஒரு பெருமை, என்னிடம் காசு இருக்கிறது, என்னை யார் என்ன செய்து விடுவார்கள் என்று பார்க்கலாம் என்று நினைத்து கொண்டு அந்த நாணயத்தை தன்னுடைய அந்த புடவுக்கு கொண்டு போய் வைத்து கொண்டு அந்த தவளையை வந்து சந்தோஷப்பட்டே இருந்ததான். மறுநாள் அந்த பகுதியில் ஒரு யானை நடமாடுது. அந்த யானை வந்தபோது இந்த தவளை சொன்னதான், நான் காசு வச்சிருக்கேன், என்னை யாருன்னு உனக்கு தெரியாது, நீ கவனமாக நடந்து போ, இல்லாட்டா வெளியே வந்து நான் உன்னை உதப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த தவளை சொன்னதான். யானை அதை பொருட்படுத்தாமல் போயிடுச்சு அப்படின்னு. இந்த கதையை ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லிட்டு சொல்கிறார், கையில் ஒரே ஒரு காசு இருந்தால் தவளைக்கு கூட அந்த கர்வம் வந்து விடுகிறது. யாரோ ஒரு பெரிய யானையை பார்த்து கூட நான் காசு வைத்திருப்பவன், உன்னை உதைக்கிறேனா இல்லையா பார் என்று சவால் விடுகிறது என்று சொன்னார். ஆச்சரியமாக இருக்கும் ஒரு எளிய கதை தான், ஆனால் ஒரு மகத்தான உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. என்ன தெரியுமா, உங்களிடம் காசு சேர தொடங்கினால் உடனே உங்களுக்கு ஒரு அதிகார துணியும், அடுத்தவரோடு மல்லு கட்டுகிற விருப்பமும், இன்னும் சொல்லப்போனால் எவரையும் எதிர்க்கிற துணிச்சலும் வந்து விடுகிறது. அடிப்படையாக பணம், காசு, பொருளாதார தேவையெல்லாம் மனிதர்களுக்கு அவருடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளத்தானே தவிர அதை கொண்டு இன்னொருவரை சிரமப்படுத்தவோ, இன்னொருவரை துன்புறுத்தவோ, அல்லது தான் ஒரு பெரியவன் என்பதற்காக சவால் விடுவதற்காகவோ அல்ல. இந்த வாழ்க்கை நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பெரிய பேர். சிறிது நேரத்துக்கு முன்பு ஒரு நண்பரோடு பேசி கொண்டிருந்த போது அவர் கேட்டார், வாழ்வில் துறவரம் பெரியதா இல்லறம் பெரியதா? துறவியாக வாழ்வோர்கள் வாழ்வினுடைய இன்பங்களை எல்லாம் விட்டுவிட்டுத்தானே போகிறார்கள். துறவு என்பது எளிமையானது போல தோன்றுகிறது இல்லையா? இல்லறத்தவர் படுகிற சிரமங்கள் எல்லாம் துறவிகளுக்கு இல்லையே என்று கேட்டார். நான் சொன்னேன், துறவும் இல்லறமும் ஒன்றுக்கொன்று எதிரானது அல்ல, இரண்டு வேறு விதமான பாதைகள். இரண்டுமே அர்ப்பணிப்பும் அக்கறையும், அடுத்தவருக்காக செய்யக்கூடிய நலனும் கொண்டவை. இதில் துறவுக்கு ஒரு சிறப்பு என்ன என்று தெரியுமா? இந்த அவர்களுக்கு துறவிகளுக்கு குடும்பம் என்றால் அந்த உலகமே அவர்களுடைய குடும்பம்தான். நம்முடைய பிள்ளைகளை நாம் நேசிப்பது போல, நம் பெற்றோர்களை நாம் நேசிப்பது போல அவர்கள் இந்த உலகத்தையே நேசிக்கிறார்கள். அதனால்தான் இல்லறத்தவருக்கு ஒரு கடமை இருக்கிறது, துறவிகளை வணங்கவும் வழிபடவும் அவர்களுக்கு தேவையானதை உதவி செய்யவும் தேவைப்படுகிறது. இல்லறத்திற்குள்ளும் துறவு மனப்பாங்கு இருக்கிறது, அது துறவு அல்ல. துறவு மனப்பாங்கு யாருக்கு இருக்கிறது? பெற்றோர்களுக்கு இருக்கிறது. பிள்ளைகளை வளர்க்கும் போது அவர்கள் துறவியாகி விடுகிறார்கள். நிறைய நேரங்களில் தன்னுடைய பொருளை இழந்து, தன்னுடைய விருப்பங்களை இழந்து, தன்னுடைய ஆசைகளை இழந்து பிள்ளைகளை படிக்க வைக்கிறார்கள். அதுவும் ஒரு வகை துறவு தான். ஆனால் துறவியாக வாழ்வது என்பது ஒரு பெரும் பேறு. இந்தியா அந்த வகையில் ஒரு முன்னோடியான நாடு. என்ன தெரியுமா, இங்குதான் துறவினுடைய உன்னத நிலையை அடைந்த ஞானவான்கள் அத்தனை பேர் உருவாகியிருக்கிறார்கள். நான் இந்தியாவின் குறுக்கும் நெடுக்கமாக பயணம் செய்த போதெல்லாம் நான் கண்டு வியந்தது இங்கிருந்த நிலக்காட்சிகளை மட்டுமல்ல, இங்கு வாழ்ந்து மறைந்த மகான்களை, அவருடைய ஞானத்தை. எப்படி இந்தியா இவ்வளவு பெரிய ஞான பூமியாக இருக்கிறது என்றுதான் நான் வியந்திருக்கிறேன். உலகிற்கே வழிகாட்டுகிற ஒரு நாடு இந்தியா என்றால் அது வெறும் சொற்கள் அல்ல. அப்படி வழிகாட்டி இருக்கிறது அந்த நல்வழியினுடைய விதைகள் இந்தியா முழுவதும் வளர்ந்திருப்பதால் தான் நமக்கு ஒரு மகத்தான பண்பாடும் வரலாறும், அழிக்க முடியாத ஒரு மாபெரும் ஞான செல்வமும் நமக்கு இருக்கிறது.
அதை உருவாக்கி தந்த நம் முன்னோர்கள் எல்லாம் சாதாரண ஏழை எளிய குடும்பங்களிலிருந்து உருவானவர்கள். விவேகானந்தர் தன்னுடைய லட்சக்கணக்கான பொருளை எல்லாம் நமக்கு தந்து போனார். அவருடைய அறிவையும் ஞானத்தையும் ஆற்றலையும் அவர் கண்டு உணர்ந்த இந்த ஞானத்தினுடைய துளிகளையும் நமக்கு வாரி வழங்கி சென்றிருக்கிறார். அது நாம் பெற்ற பெரும் பொருள் செல்வத்தை எல்லாம் விட பெரிய செல்வம். அப்படி ஒரு உயர்ந்த மகான் எப்படி ஒரு எளிய குடும்பத்திலிருந்து உருவாகிறார்? அதுதான் இந்தியாவினுடைய பெரும் புதிர்களில் ஒன்று. இங்கே உருவான மகான்களில் பெரும்பான்மையோர் சாதாரண எளிய குடும்பத்தைச் சேர்ந்த மக்கள். அவர்கள் தன்னுடைய பாலிய வயதில் வறுமையில் துன்பப்பட்டிருக்கிறார்கள், குடும்ப பாரத்தை ஏற்றிருக்கிறார்கள். ஏதோ ஒரு கணத்தில் அவர்களுடைய மனம் தன்னுடைய குடும்பத்தை தாண்டி இந்த சமூகத்தை, மக்களை, இந்திய மக்களுடைய ஒட்டுமொத்த ஆன்மீக விடுதலையை நோக்கி அவர்களை இழுக்கும் போது அவர்கள் ஒரு ஞானவான்களாக மாறிவிடுகிறார்கள். அப்படித்தான் விவேகானந்தர் அவர்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சரை போய் தேடிச் சென்றார், அவருடைய அருளை பெற்றார். பின்பு இந்த உலகத்திற்கே வழிகாட்டுகிற ஒரு பெரும் ஞானவானாக உருவானார். நான் பேச விரும்புவது அந்த அறத்தை, அந்த ஞானத்தை இன்று நாம் எப்படி கை கொண்டிருக்கிறோம். உண்மையில் அந்த ஒழுக்கம், அந்த அது போன்ற ஒரு நல்லெண்ணங்கள் நம்மிடம் இருக்கிறதா? தமிழில் புதுமைப்பித்தன் ஒரு மகத்தான எழுத்தாளர். அவர் ஒரு கதை எழுதியிருக்கிறார். ஒருவருக்கு திடீரென்று அறம் செய்ய வேண்டும் என்ற ஆசை உருவாகிறது. அறம் செய்வதில் இருப்பதிலே என்ன அறத்தில் மிகச்சிறந்தது? வியாசர் சொல்கிறார், நம்முடைய கலியுகம் என்பது தானத்தில் சிறந்தது. தானம் கொடுப்பதுதான் கலியுகத்தினுடைய மிகப்பெரிய விஷயம் என்று. தானம் கொடுப்பதில் இந்தியாவில் கேட்கவே வேண்டாம். அன்னதானமும் சரி, அறிவு தானமும் சரி, எப்போதுமே தந்து கொண்டே இருக்கக்கூடிய நாடு இல்லையா? ஒருவருக்கு திடீரென்று ஒரு ஆசை உண்டாகிறது, நாம் அப்படி யாருக்காவது ஏதாவது ஒன்றை தானம் அளித்து விட வேண்டும், பசித்த ஒரு வயிறையாவது நாம் நிரப்பிவிட வேண்டும். அது ஒரு மகத்தான சேவை என்று நினைத்து அவர் என்ன நினைக்கிறார் என்று தெரியுமா? தன்னுடைய சம்பள நாளில் ஒருவருக்கு அவர் விரும்பும் அளவு சாப்பாடு வாங்கி கொடுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு அவர் சம்பளம் வாங்கிட்டு வெளியே வருகிறார். வெளியே வந்தால் சாலையில் ஒருவர் ஒரு அரை கால் உடை அணிந்து கொண்டு வெறும் பனியன் மட்டும் போட்டு சாலையில் போய்கொண்டிருக்கிறார். அவரை பார்த்த உடனே இவருக்கு ஒரு பரிதாபமாக இருக்கிறது, ஐயோ பாவம் இப்படி ஒருவர் போகிறாரே, அவரை அழைக்கலாமே என்று இவர் அழைத்து சொல்கிறார், வாங்க ஐயா, என்னோடு வாங்கள், உங்களுக்கு நான் உணவு வாங்கி தருகிறேன். அந்த மனிதர் இவரை பார்க்கிறார், பார்த்துட்டு எந்த ஹோட்டலுக்குங்கிறார், வாங்க பக்கத்தில் கூட ஒரு ஹோட்டலுக்கு போகலாம். கூட்டிகிட்டு போய் அவருக்கு விருப்பமானதை எல்லாம் இவர் வாங்கி தருகிறார். இவர் வாங்கி தரும்போது அந்த ஹோட்டலுடைய சர்வர் இவரை ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே அவர் கேட்டதை எல்லாம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. சாப்பிட்டு முடித்த பிறகு இவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் இந்த சாப்பிட்டதுக்கு பில் கொடுக்க வேண்டாம், நான் தர்றேன். இன்றைக்கு ஒரு நாளைக்கு என்னுடைய மனதில் இப்படி ஒருவருக்கு பசித்த வேளையில் உணவு தந்தவுமே என்ற ஒரு சந்தோஷம் கிடைக்கட்டும், நீங்கள் போய் வாருங்கள்னே அந்த நபர் போய்விட்டார். போன உடனே இந்த சர்வர் சொன்னார், இவருக்கா நீங்கள் இப்போது கூப்பிட்டு வந்து சாப்பாடு போட்டீர்கள் அப்படின்னு. ஆமாம், பார்த்தால் வறியவராக தெரிகிறார். இல்லை ஐயா, கொஞ்சம் வெளியே எட்டி பாருங்கள் என்று சொன்னார். உடனே இந்த நபர் வெளியே எட்டி பார்த்தால் அந்த சாலையை கடந்து ஓரமாக போய் சாலையோரம், இது போன்ற ஒரு கடற்கரை பகுதி அது, சாலையோரம் நிறுத்தியிருந்த தன்னுடைய காரை எடுத்துக்கொண்டு அந்த ஆள் போனார். இவருக்கு ஆச்சரியமாக இருந்தது, அவர் யாருன்னப்பா? அந்த சர்வர் சொன்னார், ஐயா அவர் வந்து பெரிய பணக்காரர், காரை ஓரமாக இருந்துட்டு வாக்கிங் போகிறவர். நீங்கள் என்ன நினச்சிட்டீங்கன்னா அறம் செய்வது சரிதான், ஆனால் அவருடைய தோற்றத்தை பார்த்து அவருக்கு போய் இப்படி நீங்கள் அறம் செஞ்சிட்டீங்களேன்னப்ப இவர் சொன்னார், இந்த நகரத்தில் அறம் செய்ய விரும்புவதே அபூர்வம், ஆனால் அது போன்ற நேரத்தில் கிடைப்பவர்கள் இப்படி ஆட்கள் தான் கிடைக்கிறாங்க என்று. ஆனால் புதுமைப்பித்தனுடைய கதை வெறும் பகடிக்காக எழுதப்பட்ட கதையை போல தோன்றினாலும், நாம் அறம் செய்ய விரும்பினால் யாருக்கு செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், எப்போது செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. விவேகானந்தரே சொல்கிறார், பசித்த வயிறுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இன்னும் சொல்ல போனால் அறிவு கொடுக்க வேண்டும், பொருளாதாரத்தில் நாம் அவர்களை முன்னேற்ற வேண்டும், அதற்கப்புறம்தான் ஞானத்திற்கான வழியை அவர்களுக்கு காட்டணும். டால்ஸ்டாயினுடைய கதையில் இரண்டு பேர் புனித யாத்திரை போக விரும்புகிறார்கள். அதில் ஒருவன் விவசாயி, ஒருவன் பணம் படைத்தவன். இரண்டு பேருமே ஒவ்வொரு ஆண்டும் திட்டமிடுவார்கள், ஏதாவது ஒரு பணி காரணமாக செல்ல முடியாது. ஒரு ஆண்டு இரண்டு பேருமே செல்வதற்கு முடிவு செய்கிறார்கள். குடும்பத்தினரிடமிருந்து விடைபெறுகிறார்கள், ஒன்றாக பயணம் போகிறார்கள். போகிற வழியில் ஒரு நாள் அவர்கள் தங்குகிற இடத்தில் அந்த விவசாயி ஒரு வீட்டிற்கு போய் தண்ணீர் குடிப்பதற்காக தண்ணீர் கேட்கப் போகிறான். போன வீட்டில் பார்த்தால் தண்ணீர் தர ஆள் இருக்கிறார்கள், ஆனால் அந்த வீட்டில் இருப்பவனுக்கு உடல் நலம் இல்லை. அவன் ஒரு விவசாயி. அவன் சொல்கிறான், நான் படுத்து விட்டேன், என்னுடைய குடும்பத்தை கவனிக்க ஆள் இல்லை, இரண்டு மூன்று நாட்கள் யாராவது எங்களுக்கு உதவி செய்ய முயன்றால் போதும், நான் சரியாகி விடுவேன், அதற்கப்புறம் நான் என் வேலையை நான் பார்ப்பேன்னு சொல்கிறான். இந்த புனித பயணம் போகிற விவசாயிக்கு இப்போது இப்படியே நடந்து போய் உடனே அந்த புனித விழாவை முடித்து விட வேண்டுமா அல்லது விவசாயிக்கு உதவி செய்ய வேண்டுமா என்ற ஒரு கேள்வி வருகிறது. பணக்காரரிடம் சொல்கிறான், நீ முன்னாடி போ,
நான் இவனை கவனித்து விட்டு இரண்டு நாட்களில் உன்னோடு வந்து சேர்ந்துக்கிறேங்கிறான். பணக்காரன் முன்னாடியே போயிடுறான். இவன் ஒரு மூன்று நாட்கள் நான்கு நாட்கள் அவனோடு இருக்கிறான், நலமடைகிறான். ஆனாலும் உடனடியாக அவனை விட்டு போக மனதில்லை. அதனால் அவன் என்ன செய்கிறான்னா, பரவாயில்ல, புனித பயணமே போகாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த மனிதனை நலமாக்கி இவன் குடும்பத்திற்கு நம்மால் முடிந்த உதவிகளை எல்லாம் செய்தால் அதுவே பெரிய வேலைதானே என்று அவன் கூடையே தங்கிவிடுகிறான். புனித பயணத்துக்கு போன அந்த பணக்காரனுக்கு தன்னோடு வந்த ஏழைக்கு இது போன்ற ஒரு பெரிய விழாவில் கலந்து கொள்ள சந்தர்ப்பம் இல்லையே என்று நினைத்து ஆதங்கத்தோடு அந்த பிரார்த்தனை நடக்கிற இடத்திற்கு போகிறான். பெருந்தரளான கூட்டம். ஆனால் அப்போது அவனுக்கு ஒரு ஆச்சரியமான காட்சி இருக்கிறது. என்ன தெரியுமா? எந்த இடத்தில் அந்த புனித வழிபாடு நடக்கிறதோ அதில் முதல் வரிசையில் அந்த விவசாயி இருப்பதை பார்க்கிறான். இவனுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, நம்மை விட்டு விட்டு இவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான், இவனை எப்படி முன் வரிசையில் உட்கார வைத்திருக்கிறார்கள், எல்லோரும் வணங்குவதற்கு முன்பாக இவன் அல்லவா வணங்கி கொண்டிருக்கிறானே என்ற ஆச்சரியத்தோடு அவனை பார்க்கிறான். அவன் திரும்பி பார்க்கவே இல்லை. அந்த வழிபாடு முடிந்து பணக்காரன் ஊர் திரும்புகிறான், விவசாயியும் ஊர் திரும்புகிறான். விவசாயி ஊர் திரும்பிய பிறகு தன் இரண்டு பேரும் ஒன்றாக பயணம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு அர்த்தத்துக்காக பணக்காரனை பார்த்து சொல்கிறான், நண்பா உன்னோடு தான் வந்தேன், ஆனால் எனக்கு என்ன தெரியுமா, பாதியிலே என்னால் புனித பயணத்தை மேற்கொள்ள முடியவில்லை. ஒரு விவசாயிக்கு உதவி செய்வதற்காக அவன் வீட்டிலேயே தங்கிவிட்டேன். இந்த முறை நான் நினைத்தபடி பயணம் போக முடியவில்லை, அடுத்த வருடம் போகலாம் என்று சொன்னான். அதற்கு அந்த பணக்காரன் சொன்னான், என்ன நீ உண்மையிலே வரவே இல்லையா? ஆனால் உன்னை நான் பார்த்தேனே, அந்த பிரார்த்தனையினுடைய முதல் வரிசையில் நீ அமர்ந்து பிரார்த்தனை செய்தாயேன். இவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, நான் போகவே இல்லை, நான் அன்றைக்கு ஒரு ஏழை விவசாயியினுடைய வீட்டில் மண்டியிட்டு தானே பிரார்த்தனை செய்தேன். அப்போதுதான் அவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது, நீங்கள் உண்மையான மனதோடு எங்கே பிரார்த்தனை செய்தாலும் அது புனித இடத்தில் பிரார்த்தனை செய்வதாகத்தான் அர்த்தம். அதற்காக புனித தலத்தை தேடி போய் அங்கே மண்டியிட்டுத்தான் பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதில்லை. அப்போது இவனுக்கு ஒரு விஷயம் புரிந்தது, என்ன என்ற தெரியுமா? எதற்கு புனித யாத்திரை மேற்கொள்கிறோமோ அதை நீ வாழ்க்கையிலேயே கடைபிடிக்கிறாய். இன்னொரு சக மனிதனுக்கு உதவி செய்து அவனை மேம்படுத்தி அவனுக்கு தேவையானது அத்தனையும் நீ செய்தாய் இல்லையா? இதை விட புனித பயணம் வேறொன்றுமே இல்லை. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் ஒரு முறை எப்போதும் கேட்டுக்கொள்ள வேண்டியது என்ன அர்த்தம் இருக்கிறது? நீங்கள் கேட்டால் உங்களுக்கே தெரியும் நீங்கள் எவ்வளவு பலவீனமானவர்களாக எவ்வளவு அக்கறையற்றவர்களாக வாழ்ந்திருக்கிறீர்கள் என்று. அப்படியானால் உங்களை நீங்கள் திருத்திக் கொள்வதற்கு என்ன செய்கிறீர்கள்? மிக எளிமையான ஒரு வழி இருக்கிறது என்பதே, அதுதான் புத்தகங்கள். இந்த உலகில் இவ்வளவு அறிவு விருத்தி செய்யப்பட்டதுக்கு பெரிய காரணம் புத்தகங்களின் வழியாகத்தான் இந்த அறிவு எளிதாக மனிதர்களை போய் சென்றது. முன்பெல்லாம் என்ன செய்வார்கள்? ஒரு ஞானி இருந்தால் அந்த ஞானியை தேடி போய் அந்த ஞானியிடம் அறவுரைகள் கேட்பார்கள். அப்படி கேட்பதை பற்றி கூட நான் என் சிறு வயதில் ஒரு கதை கேட்டிருக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் இருந்தானாம். அவனுக்கு சுவாமியிடம் போய் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறான், ஐயா நான் முன்னேற முடியுமா என்று. ஏன் நீ முன்னேற முடியாதுன்னு உனக்கு என்ன எண்ணம்னு. என்னிடம் என்ன இருக்கு, நான் ஒரு பிச்சைக்காரன், போகிற வருவரிடமெல்லாம் கையேந்துகிறேன், யாரும் எனக்கு ஒரு பைசாவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, வெறுத்து ஒதுக்குகிறார்கள், நான் எப்படி முன்னேற முடியும்? நீ நாளையிலிருந்து பிச்சை எடுக்கும் போது எதையும் கேட்காதே, நான் சொல்வதை சொல்லுடனர். என்ன சொல்லணும்? நல்லா இருன்னு சொல்லிவிடனர். அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது, நல்லா இருன்னு சொன்னால் எப்படி பிச்சை கொடுப்பாங்க, சொல்லுப்பா நடக்கும் போ அப்படின்னு அனுப்பினார். அவன் போனான். அடுத்த நாள் சாலையில் உட்கார்ந்து கொண்டான். தன்னை கடந்து போகிற ஒவ்வொரு மனிதரையும் பார்த்து இதற்கு முன்பு போல அம்மா காசு அப்பா காசு என்றெல்லாம் கேட்காமல் யாரை பார்த்தாலும் நல்லாரு நல்லாரு நல்லாருன்னு சொன்னான். முதல் நாள் அவனுக்கு ஒரு பைசா கூட யாரும் போடவே இல்லை. ஆனால் அவனை கடந்து போய்விட்டார்கள். இரண்டு நாட்கள் ஆனது, மூன்று நாட்கள் ஆனது, இந்த தகவல் பரவியது. சாலையில் ஒருவர் இருக்கிறார். அவர் போகிற வருவர்களை எல்லாம் பார்த்து நல்லாருங்க நல்லாருங்கன்னு சொல்கிறாரு. இந்த ஊரில் இப்படி அடுத்தவர் நல்லாருங்கன்னு சொல்கிற ஒரு மனிதனை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஆனால் அவர் ஒரு பிச்சைக்காரராக உட்கார்ந்திருக்கிறார். உடனே அந்த ஊரில் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? அப்படி அவரிடம் நல்ல ஆசி பெற்றால் நல்லது நடக்கிறதா அப்படின்னார்கள். நல்லது நடக்கத்தானே இப்படியெல்லாம் நான் அவர் சொல்லிகிட்டே இருக்கிறாரு, நாளையிலிருந்து நாம் எந்த நற்செயல் செய்வதாக இருந்தாலும் ஒரு முறை அவரை போய் பார்த்துட்டு போயிடுவோம். அடுத்த நாள் காலையில் அவரை பார்ப்பதற்காக வந்தார்கள், நின்றார்கள். ஒன்றுமே கேட்கல, இப்பவும் அவர் நல்லா இருங்கன்னார். எத்தனை பேர் வந்தாலும் அதே சொல் சொல்ல 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 என்ன ஆயிற்று? அவருடைய புகழ் பரவ ஆரம்பித்தது. அவரை பற்றி எல்லாருக்கும் தகவல் போனது. இந்த ஊரில் இந்த இடத்துல இப்படி ஒரு பிச்சைக்காரர் இருக்கிறார், நீங்கள் எந்த நற்காரியம் தொடங்குவதாக இருந்தாலும் ஒரு தடவை போய் அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு போயிருங்க, மனம் நிறைய நல்லா இருங்கன்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அந்த நாட்டினுடைய அரசன் அந்த ஊருக்கு வந்தான். அவனுக்கு அந்த நாட்டினுடைய முக்கிய பிரமுகர்களை எல்லாம் அறிமுகம் செய்வார்கள் இல்லையா? அப்படி ஒரு வைர வணிகரை பார்க்கிறதற்கு போவதற்கு முன்பாக அவரிடம் சொன்னார், இவரை விட ஒரு பெரியவர் அங்கே இருக்கிறார், அவரை பார்த்து விட்டு இந்த வணிகரை பார்க்கலாமே. மன்னருக்கு அவரை விட பெரிய ஆள் யாரு?
வாங்க போவோன்னு கூட்டிகிட்டு போகிறாங்க. போனால் அங்கே ஒரு சாலையில் அதே பிச்சைக்காரர் அப்படியே உட்கார்ந்துருக்கிறார். அரசனை பார்த்த உடனே வணங்கி நல்லாருன்னு சொல்கிறார். அவருக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா, இந்த உலகிலேயே நல்லா இருக்கிற ஒரே மனிதன் நான் தான், என்னை விட நன்றாக இருப்பவன் வேறு யாருமே இல்லை, என்னையே ஒருவர் வாழ்த்துக்கிறார் என்றால் எவ்வளவு பெரிய மனது என்று வணங்கி, இப்படி ஒருவர் நம் நாட்டில் இருப்பது நமக்கு பாக்கியம் என்பதால் இன்றிலிருந்து இவரை பராமரிக்க வேண்டியது இந்த அரசினுடைய பணி, இந்த அரசே இவரை தன்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு இவருக்கு எல்லா வசதிகளையும் செய்து தரும். அவருக்கு புரியவே இல்லை, பிச்சைக்காரருக்கு இரண்டே இரண்டு வார்த்தைகளை மனதில் இருத்தி கொண்டு திரும்ப திரும்ப சொன்னால் இந்த நாட்டிலேயே முதல் குடிமகனே வணங்குகிற அளவுக்கு வந்து விடுவோமா என்ன. அடுத்த ஆண்டு வந்தது, அதே துறவி வந்தார். இந்த பிச்சைக்காரர் போய் அந்த துறவியை பார்த்து சொன்னார், சாமி நீங்கள் சொன்ன வார்த்தைகளை சொல்லிட்டே இருந்தேன், இந்த ஒரு வருஷத்தில் என்னை ராஜாவே வந்து பார்த்து இந்த தேசத்தினுடைய முக்கிய பிரஜையாக்கிட்டாரு, ரெண்டு வார்த்தை கற்றுக் கொடுத்ததுக்கே இவ்வளோ சொல்கிறீங்களே சாமி, கூடுதலாக ரெண்டு வார்த்தை கற்றுக் கொடுத்தீங்கன்னா இன்னும் மேலே போயிட மாட்டேனா. சுவாமி சிரிச்சிட்டே சொன்னார், இன்னும் ரெண்டு வார்த்தை தானே சொல்லித்தர்றேன், நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பாருன்னு சொல்லு. இந்த பிச்சைக்காரர் அதே போல் மறுநாள் சாலையில் போய் உட்கார்ந்தார். தன்னை நோக்கி வரக்கூடிய ஒவ்வொருத்தரையும் பார்த்து நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பாருன்னு சொன்னார். ஒவ்வொருவராக வந்தவர்கள் எல்லாம் என்ன நல்ல வார்த்தை சொல்ல சொன்னால் நான் ஒன்றுமே இல்லை உலகத்தை பார் உலகத்தை பார் என்கிறாரு, இதுவும் ஒரு அறவுரை தான், ஆனால் இவரிடம் நல்ல வார்த்தைகள் கிடைக்காதா என்று வந்தால் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னு சொல்கிறாரு அப்படின்னு யாருமே வரவில்லை. ஒரு ஆண்டு முழுவதும் சொன்னார், ஒரு ஆண்டில் அவர் பெற்ற அத்தனையும் அடுத்த ஆண்டில் அவர் இழந்து விட்டார். மூன்றாம் ஆண்டு இதே சுவாமிஜி வந்தார். அவரிடம் சொன்னார், சுவாமிஜி ரெண்டு வார்த்தை முதல்ல கற்றுக் கொடுத்தீங்க, நான் உயர்ந்த நிலைக்கு போனேன், அதே பொருள் உள்ளது தான் அடுத்த நான்கு வார்த்தைகளும், ஆனால் அந்த வார்த்தைக்கு எனக்கு இப்படி பலன் இல்லையே என்ற போது அவர் சொன்னார், மனிதர்கள் நல்ல சொற்களைத்தான் செய்யமெடுக்க விரும்புகிறார்கள், சொல் என்பது வெறும் சொல் அல்ல, அது ஒரு மருந்து, அது ஒரு தைரியம், அது ஒரு வீரிய விதை. ஒரு மனிதனுடைய மனதில் நல்ல சொல் விழுந்து விட்டால் அந்த சொல் விளைந்து கொண்டே இருக்கும். நீ நல்லா இரு என்ற சொல்லை ஒருவன் காது குளிர கேட்க விரும்புகிறான், அந்த சொல் அவன் மனதில் போய் அவன் நல்லாக இருப்பதாக ஒரு எண்ணத்தை உருவாக்கும், அவன் அந்த சொல்லை இன்னொருவருக்கு சொல்லுவான். இப்படித்தான் நாம் அன்றாடம் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது வணக்கம் சொல்லிக்கொள்கிறோம், நன்றி சொல்லிக்கொள்கிறோம், நல்வார்த்தைகளை பரிமாறிக்கொள்கிறோம் இல்லையா, இதற்கெல்லாம் ஆதாரம்தான் அந்த சொல் என்று சொன்னார். அவனுக்கு புரிந்து விட்டது, நல்ல சொற்களை சொல்லுவதற்கு சந்தர்ப்பம் வேண்டியதில்லை, எப்போதுமே சொல்லிக்கொண்டே இருக்கலாம் தான். நல்ல சொற்களை மனிதர்களுக்கு தருவது என்பது ஒரு மகத்தான செயல், அதுதான் ஞானத்தினுடைய ஒரு வழிகாட்டுதல். அந்த நல்ல சொற்கள் நல்ல மனிதர்களுடைய வாயிலிருந்து நாம் பெற வேண்டும். அப்படி சொல்பவரும் கேட்பவரும் அந்த சொற்களின் மீது நம்பிக்கை கொண்டு விட்டால் அந்த சொல் வளரத் தொடங்கிவிடும், ஒளிரத் தொடங்கிவிடும், அந்த சொல் வழியாக ஒரு வெளிச்சம் உருவாகும். அப்படித்தான் இந்தியாவில் ஞானம் வளர்ந்தது. யாரோ ஒருவருக்கு என்றோ தோன்றிய ஒரு ஞானம் எல்லோருக்கும் பரவுகிறது என்றால் அது சொற்களின் வழியாகத்தான் பரவுகிறது. அந்த சொல்லை தேர்வு செய்து பயன்படுத்துகிற மனிதன் அதன் வழியாக அந்த ஞானத்தையே நமக்கு அமுதமாக தருகிறான். சொல் என்பது விளையாட்டல்ல. யோசித்து பாருங்கள், நீங்கள் மருத்துவரிடம் போகிறீர்கள், மருத்துவர் முன்னால் உட்கார்ந்திருக்கிறீர்கள், உங்களை பரிசோதனை செய்துவிட்டு அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், ஒன்றுமே இல்லை என்று. ஒன்றுமே இல்லை என்ற சொல் இதற்கு முன்பு எப்போதாவது இவ்வளவு சந்தோஷத்தை தந்திருக்கிறதா? ஆனால் மருத்துவர் சொல்லும் போது அந்த சொல்லுக்கு எவ்வளவு சந்தோஷம் வருகிறது, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டார் டாக்டர். இதே ஒன்றும் இல்லைன்னு வீட்டில் மனைவி சொன்னால் கோபம் வரும், பிள்ளைகளுக்கு நாம் சொன்னால் பிள்ளைகளுக்கு நம் மீது கோபம் வரும், ஆனால் மருத்துவர் சொன்னால் ஒன்றும் இல்லை என்ற சொல்லுக்கு ஒரு மகத்துவம் வந்து விடுகிறது. அப்போ சொல்பவரை பொறுத்து சொல்லுக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது நண்பர்களே. நல்ல அறம், நல்ல சிந்தனை என்பது ஞானிகளிடமிருந்து ஏன் பிறக்கிறது என்றால் ஞானிகள் அந்த சொற்களை மருந்தை போல பயன்படுத்துகிறார்கள், மருந்தை போல நமக்கு தருகிறார்கள். அதை நாம் பெற்று நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்திக் கொள்கிறோம், நம்முடைய புறத்தை தூய்மைப்படுத்துவதற்கு எத்தனையோ வழிகள் இருக்கின்றன, பொருட்கள் இருக்கின்றன, விற்பனை சந்தை இருக்கிறது, ஆனால் அகத்தை தூய்மைப்படுத்திக் கொள்ள. அன்றாடம் நாம் கண்ணாடி பார்க்கிறோம், கண்ணாடியில் நம்முடைய முகத்தை தான் ஒப்பனை செய்து கொள்கிறோம். எந்த கண்ணாடியும் யாரை பார்த்தும் நீ அழகா இருக்கிறாய் என்று சொன்னதே இல்லை, நாம கற்பனை செய்தென்று விடுகிறோம். உண்மையில் ஒருவேளை கண்ணாடிகளுக்கெல்லாம் சொல்லுகிற குரல் இருந்தால் அது எவ்வளவு கேலி செய்திருக்கும், ஆனால் அப்படி இல்லை, அது மௌனமான ஒரு சாட்சி, அது உங்களை பார்க்கிறது, அது உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள சொல்கிறது, உங்களுடைய புறத்தை அது உங்களுக்கு காட்டி நீயே உன்னை ஒழுங்குபடுத்திக் கொள் என்கிறது. அப்படி நாம் அழகுபடுத்திக் கொள்வது என்பது நமக்காக மட்டுமல்ல, நாம் பொலிவோடு இருந்தால் அழகோடு இருந்தால் நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் அது பரவட்டும் என்பதற்காகத்தானே நம் புறத்தை தூய்மை செய்து கொண்டு அழகுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். இவ்வளவு புறத்திற்கு அக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நாம் நம்முடைய அகத்தை தூய்மைப்படுத்துவதற்கு என்ன செய்கிறோம்?
எந்த ஒப்பனையை மேற்கொள்கிறோம், நம்முடைய எண்ணங்களை சரி செய்து கொள்வதற்கு என்ன செய்கிறோம், அப்படி செய்வதற்கு எளிமையான வழி ஏதாவது இருக்கிறதா? இருக்கிறது. அதுதான் புத்தகம் படிப்பது என்பது. நீங்கள் புத்தகங்களை வாசிக்க தொடங்கும் போது உங்களுடைய அகத்தை நீங்கள் பரிசோதிக்க ஆரம்பிக்கிறீர்கள். இந்த எண்ணம் வந்திருக்கிறதே, இது சரிதானா, இப்படி இருக்கலாமா, இந்த எண்ணத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு நான் என்ன சொற்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த கருத்தை என் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், எந்த சிந்தனையை நான் உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று புத்தகங்கள் வழிகாட்டுகிறது. நல்ல புத்தகங்களை நாம் வாழ்க்கை முழுக்க ஏன் துணை கொண்டே இருக்கிறோம் என்றால், நமக்கு ஒரு ஆசானை எப்போதுமே உடன் வைத்திருப்பதை போன்றது தான் அது. அந்த ஆசான் நமக்கு வழிகாட்டி கொண்டே இருக்கிறார். நான் பாரதியை என்னுடைய பள்ளி வயதிலிருந்து இன்று வரை பயந்து கொண்டே இருக்கிறேன். அவர் எனக்கு ஒரு ஆசான். இப்படி திருவள்ளுவரை, கம்பனை, கபிலரை, நான் என்னுடைய முன்னோடிகளை எல்லாம் என்னுடைய ஆசானாக கொண்டு அவர்கள் வழியாக கற்று வருகிறேன். இதெல்லாம் இலக்கியத்திற்கு என்றால் ஞானத்திற்கு என்று ஞான ஆசான்கள் இருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து ஞான மொழியை கற்றுக்கொள்கிறேன். வாழ்க்கையை, வாழ்வினுடைய உண்மையான அர்த்தத்தை நாம் புரிந்து கொள்வதற்கான வழியை அவர்கள் நமக்கு உருவாக்கி தருகிறார்கள். இந்த ஞானத்தை பெறுவது என்பது எளிதானது அல்ல. ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் அந்த ஈடுபாடு எளிதாக வந்து விடாது. அப்படி வருவதற்கு உங்களுடைய மனம் பக்குவப்பட வேண்டும். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய காய் கனியும் வரை அதற்கு சுவை வருவதில்லை. அது கனியும் போதுதான் அந்த சுவை வலிமையடைகிறது. கனிவதற்கு ஒவ்வொரு மரத்திற்கும் ஒவ்வொரு கால அவகாசம் ஏற்படுகிறது. மனிதர்களும் இப்படித்தான் அவர்களுடைய வாழ்க்கை அனுபவங்களிலிருந்து தான் அந்த உண்மையை எடுத்துக்கொள்கிறார்கள். பெரும்பாலும் இந்த மனிதர்களுக்கு எது அவர்களுக்கு மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது? நோய்தான் நண்பர்களே மனிதர்களுக்கு மகத்தான பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. ஒருவன் நோய்மை அடையும் போதுதான் முதன் முதலாக தன்னை சுற்றி இருப்பவர்களில் எவரெல்லாம் தன் மீது அக்கறை கொண்டிருக்கிறார்கள் என்று புரிந்து கொள்கிறான். நோயிரும் போதுதான் தன் உடலை கவனிக்க தொடங்குகிறான். நோயிரும் போதுதான் தன்னுடைய மனதினுடைய குரலை கேட்கிறான். நோயிரும் போதுதான் அடுத்தவருடைய அருமையை உணர்கிறான். நான் இந்தியா முழுவதும் சுற்றி இருக்கிறேன். உலகில் பல நாடுகளுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அப்படி போய் திரும்பிய போது என்னை ஒரு முறை கேட்டார்கள், நீங்கள் ஊர் சுற்றி திரும்பியதில் எது முக்கியம் என்று நினைக்கிறீர்கள் என்று. நான் சொன்னேன், ஊர் சுற்றி திரும்பியதில் ஒன்றுதான் முக்கியம் என்று இத்தனை ஆண்டு கால பயணத்தை தெரிந்து கொண்டேன். அது என்ன தெரியுமா? வீடு முக்கியம் என்பதைத்தான் உலகம் சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறேன். வீடு ஏன் முக்கியம்? ஒரு சாதாரண வீட்டில் தரக்கூடிய இந்த காஃபியும் ரசமும் மோரும் எல்லா நாட்டிலும் எல்லா நேரத்திலும் கிடைத்து விடாது. அது ஒரு அக்கறை நண்பர்களே. நமக்கு ஏன் வீடு பிடிக்காமல் போகிறது? எப்போதுமே வீட்டுக்குள்ளே இருப்பதால் பிடிக்காமல் போகிறது. கொஞ்சம் வெளியே போய் பாருங்கள், அப்போது தெரியும். ஒரு நாள் கொட்டுகிற பனியில் -4 டிகிரியில் உட்கார்ந்துருக்கேன். வெளியே பனி கொட்டி கொண்டு இருக்கிறது ஜப்பானில். அன்றைக்கு மனதில் தோன்றுகிறது, ஐயோ இங்கே உட்கார்ந்துருக்கமே, இப்போ யாராவது ஒருவர் நமக்கு ஒரு சூடான காஃபி தரமாட்டார்களா என்று. வீட்டினுடைய அருமையை புரிவதற்கு எங்கோ ஒரு வெட்ட வெளியில் உட்கார்ந்துருக்க வேண்டியிருக்கு. வீட்டில் அன்றாடம் இந்த காஃபி தரும்போது அதை எடுத்து குடிப்பதற்கு கூட நமக்கு விருப்பம் இருக்காது. அப்படி என்றால் வீட்டை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் வெளியே போய்த்தான் பார்க்க வேண்டும். வீடு என்பது நம்முடைய அதிகாரத்துக்குட்பட்ட இடம் அல்ல, அன்பால் உருவாக்கப்பட்ட இடம். இங்கே யாரும் யாருக்கும் சேவை செய்ய வேண்டும் என்று ஒரு கட்டாயமும் இல்லை. உறவுகள் தான் இந்த சேவையை உருவாக்குகின்றன. அன்பின் காரணமாகத்தான் ஒருவரை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார்கள். அன்பின் காரணமாகத்தான் ஒருவரை ஒருவர் இணைந்து வாழ்கிறார்கள். இந்த அக்கறை சிறு சிறு விஷயங்களில் கூட வெளிப்படுவதை பார்த்திருக்கிறேன். நாங்கள் உறங்கிக் கொண்டிருப்போம், என்னுடைய தாய் வருவார். நாங்கள் உறக்கத்தில் போர்வை விலகி இருந்தால் கூட அந்த போர்வையை போர்த்து விட்டு போவார். அப்படி உறங்குகிறவனுக்கு கூட போர்வையை போர்த்து விடுகிற இந்த தாய் அன்பை விட மேலானது இந்த உலகில் என்ன இருக்க முடியும்? எழுத்து, இலக்கியம், பார்வை எல்லாம் இப்படியான ஒரு மாற்றத்தை தான் உருவாக்க பார்க்கிறது. இந்த மாற்றத்தின் வழியே நாம் யாரையெல்லாம் அடித்தட்டில் புறக்கணிக்கப்பட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கோமோ அவர்களுடைய சந்தோஷமும் முக்கியமானதுதான். அவர்கள் உயர்வடைவதின் வழியாகத்தான் நாமும் உயர்வட முடியும் என்று நாம் உணர்கிறோம். நல்ல எண்ணங்கள் இப்படியான வழிகாட்டுதலைத்தான் செய்யும் நண்பர்களே. அதற்கு இந்த அறிவும் புத்தகங்களும் ஞானமும் வழிகாட்டுதலும் எல்லோருக்கும் தேவை. அதற்கான ஒரு நல் வாய்ப்பாக இந்த மையமும் இந்த விழாவும் செயல்படுகிறது என்பதால் அதற்கான என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.